போனவுடனே கர்வம் போயிடும், பணம் போனவுடனே கர்வம் போயிடும், பதவி போனவுடனே கர்வம் போயிடும். ஆள் கட்டு 10 பேர் அடியாக வச்சிருப்பான்.
ரவியின் படிவத்தை உற்றனர். உலகத்தில் இருக்கிற உயிரெல்லாம் யார் படைச்சா தெரியுமா? அவள் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கலந்தவளே. உலகத்தை புற பூத்தவள் ஆ பிரம்மகீத ஜனனி. லலிதா சரஸ்வர நாமத்துல ஒரு நாமம் ஆ பிரம்ம கீட ஜனனி. பிரம்மாவில இருந்து புழு வரைக்கும் அத்தனை பேரையும் படைப்பவள் அவள். சிருஷ்டி கர்த்தி பிரம்ம ரூபா, சிருஷ்டி பண்ணும் போது பிரம்ம ரூபா, காக்கும் பொழுது கோத்ரி கோவிந்த ரூபிணி, காக்கும் பொழுது கோவிந்த வடிவமாக இருக்கிறாள். சம்ஹாரிணி ருத்ர ரூபா. லலிதா சரஸ்வரம் எடுத்து பாருங்க, மட்டுமல்ல சகசிரதள பத்மத்தையே ஆசனமாக கொண்டு வந்து கிடந்தாள். உயிரையும் என்ற தொன்மைகள் எல்லா உலகத்து உயிர்களையும் மீண்டெடுக்கக்கூடிய மாதா, ஸ்ரீ மாதா. நாமெல்லாம் வெறும் மாதா, நாமெல்லாம் சாதாரண குழந்தைய பத்தவ மாதா. அவ உலகத்தை எல்லாம் படைச்சவன் ஸ்ரீ மாதா. முதல் நாமம் என்ன? ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, சித்தக்னிகுண்ட சம்போதா, தேவகாரிய சமுத்யதா, உத்யத்வான சரஸ்ராபா, சதுர்பாகு சமன்விதா. சரஸ்நாமம் படிச்சீங்கன்னா தெரியும் ஸ்ரீ மாதா. ஒரு சாதாரண தைக்கிய பெருமை உண்டுமா? நீத்தாய் என்னை பெற்றாய், மரம் பத்தாய், என்னை சுமந்தாய், முல்லை கொத்தாய், என்னை எடுத்தாய், நீ பித்தாய், என்னை வளர்த்தாய், நீ பெரிதாய், என்னை நினைத்தாய், நீ தனதாய், எதை எடுத்தாய், எதையும் எனதாய் நீ கொடுத்தாய், குழந்தாய் என அழைத்தாய், குளம் குளிர்ந்தாய், மனம் மகிழ்ந்தாய், சத்தாய், உணவை சமைத்தாய், குழந்தை சமர்த்தாய், உன்னை செவித்தாய், சினந்தாய், அல்லை சிரித்தாய், நான் செய்த பிழை எல்லாம் பொறுத்தாய், நீ தனதாய், எதை எடுத்தாய், எதையும் எனதாய் நீ கொடுத்தாய், நீ தெய்வத்தாய், நீ அன்புத்தாய், நீ ஆசைத்தாய், நீ கருணைத்தாய், நீ அறியதாய், நீ பெரியதாய், நீ தெய்வத்தாய், நீ என்றாய். அவதாய் போடலாம் அரியதாய் பெரியதாய் அன்பினுக்குரியதாய் என்றுமே இனியதாய் சொல்லிட்டே போலாம். நான் அதெல்லாம் சொல்ல நேரம் ஒரு தாய் சாதாரண தாய்க்கு அத்தனை பெருமையான லோக மாதா. ஆ பிரம்ம கீட ஜனனி. படைப்பவள் அவளே, காப்பவள் அவளே, அழிப்பவள் அவளே, சக்தி அபயம் என்று சரண் புகுந்தாலே அடைக்கலம் அருள்வாள் சக்தி. அப்பேற்பட்ட அன்னை படைப்பவள் இன்னைக்கு ஒரு குழந்தையாக வந்து கிடக்கிறாள். பைத்ததோர் குழவியின் படிவத்தை உற்றனர். எத்திரத்து உயிரையும் நீண்ட உண்மைகள். பச்சை பசு குழந்தையாக இருக்கலாம். ஏன்னா அம்பாள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? மாதா குடாட்சம் கல்யாணி கதம் வனவாசினி ஜய மாதங்க தலையே ஜய நீலோத்பலத்யுதே ஜய சங்கீத ரசிகே ஜய லீலா சுகப்ரியே மாதா மரகதஸ்யாமா. மரகத பச்சை வண்ணமாகி மகன்கள் பெண்ணாக தோன்றியவள் அல்லவா அந்த பச்சை பசு குழந்தையாக இருக்கிறாள். பராசக்தி வந்துட்டம்மா, என் தவத்துக்கு மிச்சி அருமை குழந்தையா வந்துட்டம்மா, என்னடா வந்துட்டம்மா பராசக்தி, ஈஸ்வரன் விட்டு பிரிஞ்சு வந்துட்டம்மா, என் தவத்துக்கு மிச்சி வந்துட்டம்மா, இந்த குழந்தையை பாருமா என்று எடுத்து கண்ணீரை ஒட்டி கொள்ளுகிறான். சாதாரண குழந்தைக்கு முத்தம் கொடுப்பார்கள், அவர் தெய்வ குழந்தை. அவள் திருவடி மலர்களை கண்ணீரை ஒட்டி கொண்டு மனைவி மேனாதேவி கையிலே கொடுக்கிறான். அவள் பார்க்கிறார், எங்களுக்காக தெரிய முடியாத பரமேஸ்வரனுக்கு நீ பிரிஞ்சியாமா? சொல்லும் பொருளும் என துணைவருடன் புண்ணும் பரிமள பூங்கொடி. சொல்ல விட்டு பொருளை பிரிக்க முடியுமா? பரமேஸ்வரனை விட்டு பருவதியை பிரிக்க முடியுமா? சொல்ல விட்டு மகத்தாய் வசம் பிரித்தோம் பிரதிபத்.
கர்வத்தை ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சொல்ல விட்டு கொள்ள பிரிக்க முடியாது. ஒரு நாள் அன்புள்ளவங்களை விட்டு அன்புள்ளவர்களை பிரிக்க முடியாது. உடல் பிரியலாம், உள்ளம் பிரிய முடியாது. உடலா உயிரா பிரிந்து செல்ல கண்ணதாஸ் பரமேஸ்வரன் விட்டு பார்வதி பிரிய முடியுமா? ஒரு விளையாட்டு சக்தி அவனோடுதான் இருக்கிறார். ஆனா குழந்தை வடிவத்துல இங்க வந்திருக்கிறார். அந்த அம்மா பாக்குறா இந்த குழந்தைக்கு அத்தனை நகைகளும் பூட்டி தொட்டில் விட்டு தாழ்த்தி தாளாட்டி சீராட்டி வளர்த்தா. கிருஷ்ணன யசோத வளர்த்ததுக்கு பாடினார் என்ன தவம் பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க தாளை அசைப்பது என்றால் நாக்கை அசைத்து பாடுவது தாள் ஆட்டு. கிராமங்கள்ல அதை வாராட்டுவாங்க, ஓராட்டுவாங்க. அந்த தொட்டிலை பாடி அசைக்கும் போது தாய்மை பாசமும் அப்படி எழுந்துதரும், தமிழ் உணர்வும் ததும்பி வரும். வடக்கே மழை பொழிக ஒயில விளம் வரு, ஒன்று வந்த வெள்ளத்திலே ஒட்டி ஒத்த கட்டி முத்தே, கட்டிலுக்கு கீழே துணையிருப்பாள் மீனாட்சி, தொட்டிலுக்கு கீழே துணையிருப்பார் சொக்கலிங்கம். குழந்தைக்கு மீனாட்சியும் சொக்கலிங்கமும் தொட்டி இருக்கிறாளாம். இது எந்த கிராமத்து பொம்பளை பாடினா தெரியுமா? சிறுகுடல் தொட்டியில இருக்கிற கிராமத்து பொம்பளை பாடியிருக்காச்சு. வடக்கே மழை பொழிய வைகையில வெள்ளம் வர, ஊறி வந்த வெள்ளத்தில ஒட்டி வந்த கட்டி முத்து, தொட்டிலுக்கு கீழே துணை இருப்பான் சொக்கலிங்கம், கட்டிலுக்கு கீழே காத்து நிற்பான் மீனாட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வம் எல்லாம் உன்னை காப்பாத்தி நிற்கணுமா? தாலாட்டுல நீ ரொம்ப கிண்டல்லாம் வந்துருச்சிருமா? ஒரு அம்மா 6 வருஷமா ஒரே குழந்தைக்கு தாலாட்டி, யார் அடிச்சா கண்ணீரு ஆறா பெருகுறது. 6 வருஷமா வண்டி கொடுத்து போயிட்டு வந்து வீடி பாட்டுல வாங்கி வச்சு ஆரடிச்சா கண்ணீரு. இதே தாலாட்டு இதே குழந்தைக்கு ஐயாவுக்கு ரொம்ப வருத்தம். ஒரு நாள் பால்கார மணி அடிச்சு அந்த அம்மா பால் வாங்க போச்சு. நான் 6 வயசு போய் கூவா கத்தும் உடனே இவர் பாட ஆரம்பிச்சார். யாரும் அடிக்கல்ல, யாரும் அடிக்கல்ல, அறிவிதலும் திண்டவில்லை அப்படின்னு பாத்துட்டு தானே அழுகின்றான் தம்பி துணை. தம்பி ஒண்ணு அழகாண்டி முட்டாள, அவன் என்ன வேற எதுக்கு அழுதுட்டு இருக்க பால் கடறா? இது சாமர்த்தியம். ஆக மண்மையில் புவனம் ஏழை மற்றொரு பொருளுக்கெல்லாம் அன்னையாய் உதவினாலும் அவற்றினை வளர்த்து நிற்பார். அவரை வளர்ப்பது சரக்கே, அவள் வளர்த்தாளா? யார் வளர்க்கிறது? மண்மையில் புவனம் ஏழை மற்ற பொருளுக்கெல்லாம் அன்னையாய் உதவினாலும் அவற்றினை வளர்த்து நிற்பார். தன்னையும் வளர்ப்பாருந்தோ வளர்ந்தது சழக்கே, அந்த கன்னிதன் அருளின் நீர்மையை யாரையும் உரைக்கத்தான. அவளுடைய கருணை அது. அப்படி தொட்டில் இட்டு தாளாட்டி பாலூட்டி வளர்க்க 5 வயசாயிடுச்சு. தக்க குழந்தை வளர்ந்தாச்சு. அம்மா நான் தவம் பண்ணு, உடம்பு வாழ தவம் பண்ணணுமா? அம்மா நான் தவம் பண்ண போறேன். பார்வதி பர்வதராஜ புத்திரியா இருந்த போது பார்வதி மலைவளர் காதலிப்பெண் உண்மையே என்றார் தாய்மானவர். மலைவளர் காதலிப்பெண் பர்வதராஜகுமாரி பர்வதவர்தினி மலைவளர் காதலி மலையாள் மகள் பார்வதிக்கு எப்ப உமான பேர் வந்தது? தவம் பண்ண போறேனா கூடாது வேண்டாம் அர்த்தம். மா குரு தன ஜன எவ்வன கர்வம், கர்வப்படாதே கூடாதுன்னு சொன்னா கூடாதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. போக கூடாது அப்படின்னா அம்மா நான் தவம் பண்ண போறேன். அது என்ன தவம்? மலரோடு இணைவதற்கு மனம் தவம் செய்ய போயிற்று, மணியோடு இணைவதற்கு ஒளி தவம் செய்ய போயிற்று, சொல்லோடு இணைவதற்கு பொருள் புறப்பட்டு போயிற்று, சிவனோடு சேர்வதற்கு சக்தி தவம் பண்ண போறானா யார் தவிர்க்க முடியும்? பர்ணசாலையிலே தவம் பண்ண தொடங்கிட்டா அபர்ணான்னு அவருக்கு ஒரு நாமம். அபர்ணான்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
இலைகூட சாப்பிடாமல் சருகை மட்டுமே உண்டவனா? நம்ம அஞ்சு வேளை சாப்பிடுறவளுக்கு அப்புறம் தான் தெரிவிக்கணும். அம்மா சம்பவி சந்திரமௌலி அபர்ணா பூர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவா திருநயனி காத்யாயனி பைரவி சாவித்ரி நவ யௌவனா சுபகரி சொல்றோம் நாம அம்பாளுக்கு. அபர்ணா என்றால் சருகை தவிர வேறு பச்சை கீரை இலையை கூட சாப்பிடலன்னு அர்த்தம். அப்ப சருகை கூட சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கலாம், தவம் பண்ணிட்டு இருக்கலாம். அங்கே காட்சி மாறுகிறது. அக்கறையில் அவர் இருக்க, இக்கரையில் இவர் இருக்கிறார். அங்க சிவன் எப்படி உட்கார்ந்துருக்கார்? சக்தி இல்லைன்னு அவனு தட்சிணாமூர்த்தியா அப்படி வலது கால் மேல இடது காலின் ஊரு அந்த தொடையில் அப்படி போட்டுனேன். சிவமுத்திரை காட்டி சடை தரித்து கல்லார மரத்தடியில அது படுக்காது, அதனால பறவை எல்லாம் வராது. வாட நடத்துற இடம், பிரசங்க கேட்கிற இடம் அமைதியா இருக்கணும்ன்றதுக்கு அர்த்தம். சந்தை இறைச்சல்ல குடி இருந்து கேட்டேன்னு அங்க உட்கார்ந்து இருக்கார் தட்சிணாமூர்த்தி. பெருமுக கடவுள் அவருக்கு பேர். தெற்கு நோக்கி உட்கார்ந்து இருக்கார் நடராஜா. தெற்கு பார்த்துருக்கார் தட்சிணாமூர்த்தி, தெற்கு பார்த்துருக்கார் ரங்கமன்னார், தெற்கு பார்த்துருக்கார். என்ன அர்த்தம்? நான் தெற்க இருக்கிற யமனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நீங்க வடக்கு நோக்கி என்ன நோக்கி வருங்கன்னா. தெற்கு வந்து யமனோட தசை, அவனை கண்ட்ரோல் பண்ணி இருக்கார். நடராஜா காலுக்கடியிலையும் முயலகன் என்ற அபஸ்மாரம், தட்சிணாமூர்த்தி காலுக்கடியிலையும் முயலகன் என்ற அபஸ்மாரம். முயலகன் பார்த்துக்கீங்களா? அப்படி உடம்பெல்லாம் கூலி குறுக்கிட்டு மண்டி அபஸ்மாரம். தீவினைகளின் முத்தவளும் பாவத்துடைய முத்தவளும் அதை காலில் போட்டு நசுக்கிட்டு இருக்கார். அப்ப நம்ம பாவம் தீவினையெல்லாம் போக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. அவருடைய கண்ணால பார்த்தா போதும் ஜோசியர்கள்லாம் சொல்லுவோம், குரு பார்க்க கூடிய நன்மை. குரு எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காருன்றது இல்ல, அவர் எந்த வீட்டை பார்க்கிறாருங்கிறதுலதான் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரர்கள் கேட்டிருக்காரு ஜோசியர். அவர்கிட்ட போய் இன்னொரு பொண்ணு வந்து ஜாதகத்தை கொடுத்தா ஒண்ணு கூட இருந்தார். குரு இப்ப நேர நாலாம் வீட்டுக்கு வரும், சனி அந்த வீட்டை பாக்குறான், ராகு ஏழாவதுக்குரிய வீட்டை பாக்கலாம் அப்படின்னு இருந்தார். ஐயா நான் கல்யாணம் தானே கேட்கணும், கல்யாணம்னா நாலு பேர் நாலு வீட்டுக்கு வரத்தான் வருவாங்க. நீ எதையும் ஆனா அந்த வீட்டுக்கு வரும், இவன் வீட்டுக்கு. நாங்க ஜாதகத்துல இந்த கட்டத்துல இருக்கிற இடத்துக்கு பேரு வீடுன்னு சொல்லுவோம். இது அவனோட சொந்த வீடு, இந்த தினத்துல இது இத்தனாவது இடத்துல இருந்து இந்த வீடு, இந்த வீட்டை அவன் பாக்கலாம்னு சொல்லுவோம். நீ எதையா புரியாதால இருக்கு போன, நீ என்னவான் இல்லையா? நீங்க அவன் அந்த வீட்டுக்கு வரா, இவன் இந்த வீட்டுக்கு வரான்னு சொன்னீங்க. கல்யாணம்னா நாலு பேர் நாலு வீட்டுக்கு வர, அது மாதிரி சில பேர் புரியாம. இப்ப தட்சிணாமூர்த்தி அப்படி தென்முக கடவுளா அப்படி உட்கார்ந்து இருக்கார். பிரம்மாவினுடைய பிள்ளைகள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் நாலு பேர் உட்கார்ந்து இருக்கா. பாடம் கேட்கிறா, இவர் ஏதாவது பேசினாரானோ மௌனம். சித்திரம் பட்டத்தோர் மூலே விருத்தா சிஷ்யா குரு யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம்.